நீங்கள் அடிக்கடி கால் டாக்ஸியில் பயணம் செய்பவர மற்ற ஆப்புடன் ஃபாஸ்டாக் ஆப்பை கம்பேர் பண்ணுங்க, உடனே புக் பண்ணுங்க, மாதம் 1000 முதல் 2000 வரை சேமிக்கலாம். தன்னோட வித்தியாசமான ஸ்லிங்கிங் போலிங் ஆக்ஷனால எதிரணி பேட்ஸ்மேன்களை திணற வச்சவர் லசித் மலிங்கா. அவரையே முன்மாதிரியா வச்சுட்டு அவரை மாதிரியே ஸ்லிங்கிங் ஆக்ஷனோட வந்திருக்கிறதா மதிஷா பத்திரானா. சென்ற வருடம் சிஎஸ்கே அணியில இடம் பெற்றிருந்த ஆடன் மில்னே காயத்தால விலக அவரோட ரீப்ளேஸ்மெண்டா வந்தவர் தான் இந்த மதிஷா பத்திரானா. அதுக்கு முன்னாடி வரைக்கும் இலங்கை அண்டர் 19 அணிக்காக வெறும் 2 போட்டிகள் மட்டுமே விளையாடி இருந்தாரு மதிஷா பத்திரானா. ஆனா 2022 ஐபிஎல் இடத்துல கூட யாருமே அவரை வாங்க முன்வரல. இருப்பினும் சிஎஸ்கேயோட ரேடார்ல எப்பவுமே இருந்துட்டு வந்தாரு மதிஷா பத்திரானா. ஆடன் மில்னே காயத்தால விலக உடனடியாக மதிஷா பத்திரானாவை சிஎஸ்கே அணியில எடுத்தாங்க. சென்ற வருடம் சிஎஸ்கே அணி பிளே ஆஃப் வாய்ப்பை இழந்த பிறகு அணியில் உள்ள எல்லா வீரர்களுக்குமே விளையாட வாய்ப்பு கொடுத்தாங்க. அந்த வகையில சென்ற ஆண்டு குஜராத் அணிக்கு எதிரான முதல் போட்டியில களமிறங்கி தான் வீசின முதல் பந்திலேயே விக்கெட்டை வீழ்த்தினாரு மதிஷா பத்திரானா. அந்த போட்டியில சென்னை அணி தோத்திருந்தாலும் இவரோட போலிங்கை பார்த்து சிஎஸ்கேயோட எதிர்காலம் இவர் தான் அப்படின்ட்டு கிரிக்கெட் எக்ஸ்பர்ட்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்க சொன்னதை போலவே இந்த வருடம் சிஎஸ்கே அணியின் வேகப்பந்து வீச்சின் முக்கிய அங்கமாக இருந்து வருகிறார் மதிஷா பத்திரானா. ரொம்ப சுமாரான போலிங்கை வச்சுட்டு இந்த சீசனை தொடங்கிய சென்னை அணி பத்திரானாவோட வருகைக்கு பிறகு சென்னை அணியின் பந்து வீச்சு ரொம்பவே மாற்றம் அடைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். குறிப்பா டெத் ஓவர்ஸ்ல இவரோட போலிங் ஆட எதிரணி பேட்ஸ்மேன் எல்லாம் ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. இதற்கு முக்கியமான காரணம் சொல்லப்படுது அவரோட ஸ்லிங்கிங் ஆக்ஷன் தான். பந்து பிச்சில் பட்டு எவ்வளவு தூரம் எலும்புன்ட்டு பேட்ஸ்மேன் கணிப்பதற்குள்ளேயே பேட்ஸ்மேன் கிட்ட பந்து வந்து சேர்ந்துருது. இதனாலேயே இவர் ஆடுறதுக்கு எல்லா பேட்ஸ்மேனும் ரொம்பவே திணறிட்டு வராங்க. இந்த ஐபிஎல் சீசன்ல டெத் ஓவர்ஸ்ல அதிகபட்ச விக்கெட் எடுத்தவர் இவர் தான். 10 விக்கெட்டுகளை வெறும் 7.53 என்ற எக்கானமில கொடுத்திருக்காரு பத்திரானா. பஞ்சாப்க்கு எதிரான போட்டியில கூட கிட்டத்தட்ட சென்னைக்காக மேட்ச் ஜெயிச்சு கொடுத்தாரு பத்திரானா. கிட்டத்தட்ட இப்படி எல்லா போட்டியிலுமே தன்னோட போலிங்கால சிஎஸ்கே அணிக்கு ஒரு பெரிய தூணா இருந்துட்டு வராரு மதிஷா பத்திரானா. மும்பைக்கு எதிரான போட்டியில கூட 3 விக்கெட்டுகளை வீழ்த்தி இவர் தான் சென்னை அணியோட மலிகா என்று மீண்டும் நிரூபித்தார் பத்திரானா. சென்னை அணியோட கேப்டனா எம்எஸ் தோனியோட வெகுமதியும் பெற்றிருக்காரு பத்திரானா. நேற்றைய போட்டிக்கு பிறகு பேசிய எம்எஸ் தோனி, என்னை பொறுத்தவரையில் பத்திரானா டெஸ்ட் கிரிக்கெட் பக்கமே செல்லக்கூடாது எனவும், ஒரு நாள் போட்டிகளில் குறைவாக விளையாடலாம், ஆனால் பத்திரானாவை ஐசிசி தொடர்களுக்கு தயார்படுத்த வேண்டும் எனவும், மேலும் இலங்கை கிரிக்கெட் அணியின் மிகப்பெரிய பொக்கிஷமாக இவர் கண்டிப்பாக இருப்பார் என்று தோனி கூறியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. நீங்கள் அடிக்கடி கால் டாக்ஸியில் பயணம் செய்பவர மற்ற ஆப்புடன் ஃபாஸ்டாக் ஆப்பை கம்பேர் பண்ணுங்க, உடனே புக் பண்ணுங்க, மாதம் 1000 முதல் 2000 வரை சேமிக்கலாம்.